போதைப் பொருட்களுக்கு எதிராக இளைஞர்கள் ஒன்றிணைந்து போராட வேண்டுமென மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். தில்லியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்புத்துறை சார்பில் ஏற்பாடு செய்திருந்த போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படை மாணவர்களிடம் அவர் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய ராஜ்நாத் சிங் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் போராடி சுதந்திரத்தை பெற்றுத்தந்ததை போன்று இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதை எதிர்த்து போராடி ஒழிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இளைஞர்களே தேசத்தின் எதிர்காலம் என்று தெரிவித்த அமைச்சர் அவர்கள் போதைக்கு அடிமையாகிவிட்டால் எதிர்காலம் வீணாகிவிடும் என கவலை தெரிவித்தார். தேசிய மாணவர் படை இதுகுறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். லாஜிஸ்டிக்ஸ் கி சிஸ்டமேடிக் ஸ்டடி भले ही मॉडर्न एज की देन हो पर अपने मूल रूप में इसका कंसेप्ट मानवता के प्रारंभ से ही हमारे यहां विद्यमान है. आज से हजारों वर्ष पहले आग की खोज के पश्चात परिवहन के साधन के रूप में पहिए यानी व्हील्स की खोज लॉजिस्टिक्स के इतिहास का एक महत्वपूर्ण पड़ाव माना जा सकता है. उस समय टेक्नोलॉजी का विकास இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் உள்ள 17 தேசிய மாணவர் படை இயக்குநரகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலமாக மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியையும் மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர். अपने दिल में प्रतिज्ञा करता हूँ कि अपनी क्षमता के अनुसार यह दिन